வணக்கம் நண்பா நண்பி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்க, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நண்பா நண்பி பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை போய் விசிட் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நண்பா நண்பி. ஓகேங்களா? இப்போ பார்த்தி நம்ம வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து ஓல்டு வெர்ஷன் கைன்மாஸ்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நியூ வெர்ஷன் கைன்மாஸ்டர் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கீழே பார்த்திங்கன்னா வீடியோ கீழே இருக்குது. ஸோ அதை போய் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை பின் பண்ணிட்டு போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கைன்மாஸ்டரில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து நேற்று உள்ள வீடியோவை போய் பாருங்கள், என்னென்ன வந்து செட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் எனபிள் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி எடிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் பண்ணி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்பவே இருக்கும். அதனால் என்ன பண்ணீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ணி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோவில் வந்து வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 16:9 இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் சாங் வீடியோ சாங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படின்னா 30 செகண்ட் வந்து எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வீடியோ சாங் வந்து யூடியூப்பில் போய் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் போய்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த வரியில் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த வரி உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுங்க. ஓகேங்களா? நான் வந்து எனக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ பாக்ஸ் தான் வரும். இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணி அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கை ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டை நீங்கள் வந்து கட் பண்ணும்போது என்னென்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கட் ஆயிரும். ஓகேங்களா? இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ வரி, அதாவது எப்படின்னா 30 செகண்டு 40 செகண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ண வகையெல்லாம் இருக்கணும். இருந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்க அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 செகண்டுக்கு 40 செகண்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து கட்டாக இருக்கும். நண்பன் அனுப்பி பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து இப்போ என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ பாக்ஸ் தான் வரும் பார்த்தீங்கன்னா. ரைட் சைடில் கத்திரிக்கை ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ரெண்டு பாக்ஸ் போட்டுருக்கீங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஜெக்டில் விரலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனு கொண்டு வந்துங்க. ஓகேங்களா? ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துட்டு ரைட் சைடில் இந்த ஈக்குவல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த சேமாக டூரேஷன் வந்து அது ஸ்டார்டிங்கிலேருந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சேமாக வரும். சரிங்களா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்பு குறி பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட்டை சப்போர்ட் பார்த்துட்டு அந்த ஃபார்மேட் இதில் வந்து 180 இல்லை 144 வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அப்படின்னா இன்னுமே கிளாரிட்டி இருக்கணும். பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் பார்த்திங்க அப்படின்னா 720p வச்சு நான் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் கொடுத்து இந்த ரெட் கலர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரீனை லாக் பண்ணிடுறீங்க. லாக் பண்ணி அப்படின்னா கட் ஆயிரும். ஸோ அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிறான். நண்பர் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் எனக்கு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் நண்பர் அனுப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து எல்லோ பாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்துடும். இதை பார்த்தீங்கன்னா வந்து 30 செகண்டுக்கு வந்து மேக் ட்ராக் பண்ணி விட்றாங்க. இந்த மாதிரி வந்து 30 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் வந்து டெம்ப்ளேட்டில் வந்து டெம்ப்ளேட் லிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன பிக்சர்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நான் என்ன பிக்சர் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிக்சர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதிரில் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஒருத்தர் மேக் பண்ணியிருப்பார் அவ்வளோத்துக்கு இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்டோம். நம்ம ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டு இதை மறுபடியும் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி தள்ளி விடுறாங்க. இந்த மாதிரி தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி வந்து முன்னாடி தள்ளி விட்றேன். தள்ளி விட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா, இப்போ போய் நம்ம வந்து வீடியோஸ் அங்கே வந்து கட் பண்ணி எக்ஸ்போர்ட் வச்சுருக்கோம் நம்ம அனுப்பி அதை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு
மீடியா போய்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்கேன் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கேன் ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கொண்டு வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த கோடு கீழே உள்ள கோடு வந்து மறையிற வரைக்கும் அதாவது அந்த பிளாக் கலர் வர்ற வரைக்கும் பார்த்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்படி கொண்டாந்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன் மேடம் ஓகேங்களா. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் போங்க. அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா மல்டிப்ளே ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபோட்டோவோட பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண டெம் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோவில் வந்து தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒயிட் கலருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல்லாக நம்ம வீடியோ வந்து செட் ஆயிடுச்சு ஓகேங்களா. செட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் பண்ணிச்சிருக்க வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொண்டாந்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கீழே கொண்டாந்து செட் பண்ணுவீங்க. லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த கோடு வந்து மறையிற மாதிரி பார்த்தீங்களா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மூணு புள்ளி இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் அந்த ஆப்ஷன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க அதை வந்து டூப்ளிகேட் எடுத்துருக்கேன். டூப்ளிகேட் எடுத்துக்கப்புறம் தேடணும் அனுப்பி அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கும். அதில் வந்து மேலே ராஜராஜில் கையை வச்சு அடி லைட்டாக தள்ளினி அப்படின்னா மேலே கொண்டாந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது இருக்கையை வந்து ஆட் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ரெண்டாவது ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி முன்னாடி தள்ளிவிடுங்க ஓகேங்களா. முன்னாடி தள்ளிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்பிள் வந்து ஆட் பண்ணிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா இதை கொண்டாந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்க. அதாவது சென்டரில் கருப்பு கலர் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ லைட்டாக தள்ளிக்கிறேன் ஓகே. இப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் அந்த இடத்துல கொண்டாந்து வச்சு லைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்க இந்த மாதிரி ஓகேங்களா. இந்த மாதிரி ஜூம் இன் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி நகத்து நேரம் உங்களுக்கு தெரியும் நான் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் சாரி ரெட் கலரில் ஒரு கோடு வருது பாருங்கள் அதுதான் வந்து மையப்பகுதி. அதாவது அதான் மையப்பகுதி அந்த மாதிரி கொண்டாந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவேன் ஓகே கொடுத்துருவா. அதாவது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற டெம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து செட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஓகே நம்ம ஆட் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் வந்து செட் ஆயிருக்கு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டில் இருந்து அம்புக்குறி படுக்கலாம் நம்ம அனுப்பி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே இடத்துல ஒன்று வச்சுட்டு ரைட்டாக வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் மேலே தட்டுவாங்க. குரோமா கீ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நண்பா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் நண்பா என்னோடய கேமாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா குரோமா கீ ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா கேமாஸ்டர்லேயும் குரோமா கீ ஆப்ஷன் இருக்கும். நான் சொன்ன செட்டிங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி எனபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் நண்பர் நண்பி. ஸோ பார்த்தீங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னென்ன வீடியோ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலையாட்டும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நண்பா நண்பர்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறதில்ல. சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிற நண்பர் நண்பி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்பிள்ட இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா குரோமா கீ ஆப்ஷனில் போய்ட்டோம் இல்லையா. போயிட்டு கீ கலர் பார்த்தீங்களா கீழே இருக்கு பாருங்கள் கீ கலர் அதில் போய்ட்டு அதை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனையும் பார்த்திங்க அப்படின்னா எனபிள் பண்ணுங்க. எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் கலர் மறைஞ்சிடும் வரணும் ஓகேங்களா. மறைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு 28% இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது. ஸோ 50% நீங்கள் வந்து எதுவும் மூவ் பண்ண வேண்டாம். 28% பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 31% வச்சு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி காட்டுறேன் வரணும் ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கலாம் நண்பர் நண்பி. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக் ஆகும். நான் ப்ளே பண்ணும்போது ஸ்ட்ரக் ஆச்சு நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் போதுமே ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை நண்பர் நண்பி. நீங்கள் வந்து நம்ம நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஒரு சிலது வந்து என்னென்னா நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் இல்லையா சம்டைம் அது மாதிரியும் நம்ம வந்து ஸ்ட்ரக் ஆகிறமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு வீடியோ வந்து கிடைக்கும் நண்பர் நண்பி. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கோம்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணிடுவோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதர்ல ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் இருக்கு பாருங்கள், அதை பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். ஓகேங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? பேக் வந்துட்டு அப்படி கீழே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா தள்ளிட்டு வாங்க. ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் 70 ஆமாம் ஓகே ஒரு 80 வேணால் வச்சுக்கிட்டு ஓகே உதாரணமாக. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்ட்ரெக் ஆகிற ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்டர் மேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்ன நம்ம என்ன நண்பா நண்பி நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க, இதில் வந்து எப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம், உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணலாம். அது மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். நம்ம என்ன நிறையா இது ஐடி கார்டில் தர்றேன், ப்ளேலிஸ்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஃபோட்டோ ஃப்ரேம் சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் இப்போ விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நண்பர் நம்பி, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணிக்கணும் நண்பர் நம்பி. ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்டர் மேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பார்டர் மேட்சை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பார்டர் மேட்ச் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணிருப்பாரு, அவ்வளோ ட்ராக் பண்ணிடுறோம் நம்ம நம்பி. ட்ராக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கதர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே 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 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சூப்பராக வந்து ஆட் பண்ணுற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்க போகிறோம் நம்ம நம்பி, வீடியோ பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ஒரு அம்பு பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் என்ன ஃபார்மேட்டை சப்போர்ட் அனுப்பது அந்த ஃபார்மேட் வச்சு எக்ஸ்போர்ட் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த ரெட் கலர் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சு தெரிக்க விடலாம் நண்பர் நண்பி. ஓகே நண்பர் நண்பி, இந்த வீடியோ பிடிச்சி எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விடுங்க, ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பர் நண்பி, மற்றொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.